தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசு அன்புக்குரியவர்களே, குழித்துறை மறை மாவட்டத்தின் தேனறிவி மீடியா வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேனறிவி மீடியாவை பார்த்து கொண்டிருக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக அதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று பொதுக்காலம் 16வது வியாழக்கிழமை. உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்கின்ற மைய சிந்தனையை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஓமைகள் வாயிலாக பேசுகின்றார். அதிகமாக அவருடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது மக்கள் எளிமையாக புரிந்து கொள்கின்ற அளவிற்கு சாதாரண நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பேசுகின்றார். மக்கள் செய்கின்ற பணிகளை ஒப்பிட்டு பேசுகின்றார். மக்கள் செய்கின்ற நல்ல செயல்களை ஒப்பிட்டு சொல்கின்றார். இப்படி ஓமைகள் வாயிலாக அவர் மக்களுக்கு பேசுகின்ற பொழுது உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற வார்த்தையை அவர் கொடுக்கின்றார். இன்று நம்முடைய உலக வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், அன்பு செய்பவர்கள் அவர்கள் அன்பு செய்து கொண்டே இருப்பார், அன்பு செய்யாதவர்கள் வெறுப்போடு வாழ்பவர்கள் அவர்கள் எப்போதுமே வெறுப்புள்ள இதயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். பணம் படைத்தவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, காரணம் இருக்கின்ற அந்த தாளந்தை இருக்கின்ற பணத்தை வைத்து அவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பார். அடுத்த அவர்கள் வளர்ச்சியை நோக்கி அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள். அந்த உள்ளவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்ற பொழுது அதிலே வெற்றியையும் காண்கின்றார். அதே பணம் இல்லாதவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வு அல்லது இந்த முயற்சியை எடுத்தால் நான் வெற்றி பெறுவேனா என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவர்கள் முயற்சி எடுக்கவும் மாட்டார்கள், அதிகமாக அவர்கள் ஏழையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குடிநோயினால் அவதிப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் குடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது மனம் மாறி விடலாம் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் குடித்து குடித்து தனது வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத வாழ்க்கைக்கு அவர்கள் இட்டு செல்லப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முயற்சி எடுக்கவில்லை. மனம் மாற வேண்டும் என்று அவர்கள் முயன்றிருந்தால் கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மனம் மாறி உயர்வான நிலையை நோக்கி அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இவர்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, அனைத்தும் கேட்டு இவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நல்ல செயலை நல்ல சிந்தனையை வாழ்வாக்குபவர்கள் சிறந்த தலைவர்களாக சிறந்த வழிகாட்டிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஒரு வகுப்பறையை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆசிரியர் 30, 40, 50 மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் சில மாணவர்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள், வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள், அறிவை அவர்கள் சேமித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அதிகமாக வளர்ச்சியை நோக்கிய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் ஒருவர் எந்த ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்லுக்கு கட்டுப்படவில்லையோ, ஆசிரியர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர் தன்னிடம் இருக்கின்ற அறிவுகளை இருக்கின்ற திறமைகளை அவன் இழந்து விடுகின்றான். இதே போல் தான் அறச்செயல்களும் அப்படித்தான். உண்மையாக பேசிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்போம். உண்மை நிலைநாட்டப்படும். என்னிடம் உண்மை இருக்கிறது, நான் உண்மையை பேசுகிறேன் என்றால் கடவுள் எனக்கு நாவன்மையை தருவார், உண்மையை பேசக்கூடிய சக்தியை தருவார். என்னிடம் உண்மை இருக்கிறது, நான் அதை மறைத்து வைக்கிறேன் என்றால், நான் அதை ஒழித்து வைக்கிறேன் என்றால், அநீதிக்கு நான் துணை போகிறேன் என்றால், உண்மையை மறைத்து பொய்யை உரைக்கிறேன் என்றால் என்னிடம் இருப்பதும் கடவுளால் எடுத்துக் கொள்ளப்படும். என்னிடம் இருப்பதும் மறைத்து வைக்கப்படும். கடவுள் என்னை படைக்கின்ற பொழுது, நம்மை படைக்கின்ற பொழுது கடவுளுக்குரிய அனைத்து பண்புகளோடும் படைத்தார். கடவுள் உருவில் சாயலில் நம்மை படைத்தார்.
அனைத்து நல்ல பண்புகள், அன்பு செய்கின்ற பண்பு, கடவுளுக்குரிய பண்பு, இந்த உலக வாழ்க்கையில் துன்பம் மிகுந்த வாழ்க்கையில் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல வழியை கொடுத்து கடவுள் நம்மை படைத்தார், ஆசீர்வதித்தார், படைப்பின் சிகரம் என்று நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தினார். ஆனால் கடவுள் கொடுத்த பண்புகளை நாம் மறைத்து வைத்திருக்கின்றோம். கடவுள் கொடுத்த நல்ல வழிகாட்டுதலை நாம் இன்று மறந்திருக்கிறோம். கடவுள் வழியை மறந்து இந்த உலக திசையை நோக்கி, உலக வழியை நோக்கி நாம் நடைபயில ஆரம்பித்தோம். ஆகவே கடவுள் நம்மிடம் இருக்கின்ற நல்ல பண்புகளை எடுத்திருக்கின்றார். ஆகவே கடவுள் தந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்வாக்க இறைவனை நோக்கி நாம் ஜபிப்போம். ஜபிப்போமாக. தாயும் தந்தையுமாக இருந்து வழி நடத்தி வர அன்பு இறைவா, உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று உரைத்தீரை. இன்று நீர் கொடுத்த பண்புகளை, நீர் கொடுத்த செயல்களை, நீர் கொடுத்த வழிகாட்டுதல்களை மறந்து இந்த உலக வாழ்க்கையை நோக்கி நாங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதிலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். துன்பங்களிலிருந்து எழுந்து நடக்க முடியாமல் தந்தையே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். எங்கள் அனைவரையும் கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் அனைவரையும் நீர் கரத்திலே தாங்கிக் கொள்ளும். கண்ணை மிகாப்பது போல துன்பங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். பல்வேறு குடும்ப சூழலிலே பிரிந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரும், வறுமையோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரும், நோய்களினால் தனது வாழ்க்கையிலே துன்பத்தை சந்தித்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க வேண்டும். சிறப்பாக கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் வாழ்கின்றவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது உடனிருப்பை கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவகாசிவதித்துள்ளி நடத்தி காப்பாராக. ஆமேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.